இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழக காவல்துறை ஏடிஜிபி குறித்தும் பெண் போலீசார் குறித்தும் அவதூறாக பேசிய வழக்கில் யூடியூபர் சவுக்கு சங்கரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கடந்த 4ஆம் தேதி கைது செய்தனர். அதனைத் தொடர்ந்து சென்னை, திருச்சி, ஊட்டி ஆகிய மாவட்டங்களிலும் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது அவரது காரில் கஞ்சா கைப்பற்றப்பட்டதால் அவர் மீது கஞ்சா வழக்கும் பாய்ந்தது. இந்நிலையில் கோலமாவு சந்தியா என்ற தலைப்பில் இழிவாக கட்டுரை எழுதியதாக பத்திரிகையாளர் சந்தியா அளித்த புகாரின் பேரிலும் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். கோவை கிரைம் எஸ்ஐ சுகன்யா, தமிழர் முன்னேற்றப்படை நிறுவனர் வீரலட்சுமி, திருச்சி மாநகர பெண் காவலர், சேலம் சப்இன்ஸ்பெக்டர் கீதா, பத்திரிகையாளர் சந்தியா மற்றும் கஞ்சா வழக்கு என சவுக்கு சங்கர் மீது அடுத்தடுத்து 7 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து புகார்கள் வந்த நிலையில் அவரை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் அடைக்க சென்னை போலீஸ் கமிஷனர் உத்தரவிட்டார். இப்போது சவுக்கு சங்கர் மீது 8வது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சவுக்கு சங்கர் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பற்றி அவதூறு பரப்பும் வகையில் பேட்டி கொடுத்ததாகவும், அது இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் இருந்ததாகவும் நேதாஜி பேரவையைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்து என்பவர் கோவை ரேஸ்கோஸ் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவதூறு பேட்டியை ஒளிபரப்பியதாக ரெட்ஃபிக்ஸ் சேனல் எடிட்டர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் மீது 2வது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.